வெல்கம் பேக் கைஸ். நான் அஸ்லாம் இருக்குவேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புது கேரக்டர் க்ளூ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்துட்டு அது எனிமியை வந்து டிடெக்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். தென் புது பெட்டோட பவர் பார்க்க போகிறோம். தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், புதுசாக வந்துட்டு அப்டேட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வித்தவுட் ஸ்கோப் ஆர் வித்தின் ஸ்கோப் அடித்தாலும் எனிமியை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணும்போது ஸோ அந்த ரெட் டாட்டை சுற்றி குட்டி குட்டியாக ஒரு ஒயிட் கலர் கோடு மாதிரி வருது கைஸ். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நமக்கு கேம் ப்ளே பண்ணையில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா இல்லை வந்துட்டு ஓகே நார்மலாக தான் இருக்குமா, ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா இல்லையாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புது பெட்டோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாராஷூட் அதாவது நம்ம லேண்ட் ஆகிறோம்ல ஃப்ளைட்லேருந்து குதிக்கும் போது நம்ம பாராஷூட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லேண்டிங் ஸ்பீடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட லேண்டிங் ஸ்பீடு அதிகமாக தான் இருக்குது பாராஷூட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். முன்னாடிலாம் வந்து பாராஷூட் ஓப்பன் நம்ம வந்துட்டு லேட்டாக குதிச்சிருவோம் சம்டைம்ஸ். ஸோ பாராஷூட் நம்ம பாராஷூட் வானத்தில் பறந்துட்டு இருக்கோம், எனிமிக்கில் போய் கன் எடுத்து நம்மளை போட்டு தள்ளிடுவோம். ஸோ பட் இந்த பெட்டோட பவர் பார்த்திங்கன்னா லேண்டிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், நீங்களே பார்ப்பீங்க. ஸோ முன்னாடி விட இப்போ இதோட லேண்டிங் ஸ்பீட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் போகும்போது உங்களோட லேண்டிங் ஸ்பீடு நார்மல் ஸ்பீடை விட வந்துட்டு இது அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பெட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்கோப் எனிமி ரெட் டாட் காமிக்கல, அதனால் அந்த கோடு காமிக்கல. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. அதே மாதிரி கேமில் வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி சேர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சேர் எமௌண்ட்டும் வரப்போகுது. ஸோ நம்ம வந்துட்டு த்ரான் எமௌண்ட் போட்டு வச்சுருக்கோம் இல்லை, வச்சுருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த கோல்டன் கலர் சேருக்கு பதிலாக ரெட் கலர் சேர் இந்த எமௌண்ட்டும் வரப்போகுது. ஸோ இந்த பையனுக்கு வர சேர் கொடுக்கலன்னு நம்மளை குத்துறான். ஸோ வெரி வஸ்து பிஹேவியர்ப்பா, தம்பி சேர் கொடுக்கலன்னு அக்கா வடிக்கிற அக்கா பாவம் இல்லையா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பெட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த பெட் பார்த்திங்கன்னா எப்போ அவைலபிள்னா, நெக்ஸ்ட் அப்டேட் வந்தோடனே வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பெட்டும் கேரக்டரும் வந்துட்டு அப்போவே டாப் அப் ரிவார்டு அப்படி ஏதாவது விடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மேப்பில் வந்துட்டு எனிமி இது வந்து அலோ கேரக்டர் மாதிரி தாங்க கைஸ். அதுவும் வந்து சர்ட்டன் செகண்ட்ஸ்க்கு காமிக்கும் ஐ திங்க். ஸோ மேக்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 செகண்ட்ஸ்க்கு காமிக்கும். ஸோ லெவல் 4லேருந்து உங்கள் டீம்மேட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா மேப்பில் எங்கெங்கே எனிமி இருக்கான்னு காமிக்கும். ஸோ இப்போ நான் அந்த கேரக்டரை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணேன்னா என்னை சுற்றி இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ எனிமி எங்காவது என்னோடய 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தான்னா எனக்கு காமிக்கும். ஸோ அங்கே ஒருத்த ஓடுறான், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ரெட் டாட்டை சுற்றியும் குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் கோடு கோடு குட்டி குட்டியாக கோடு கோடாக வருது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட் ரேஞ்ச் கன்னுக்கும் வரும். ஸோ குட்டி குட்டியாக கோடு கோடாக வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு வித்தவுட் ஸ்கோப்பில் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. பட் வித்தின் ஸ்கோப்பில் ஸ்கோப் போட்டு அடிக்கல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா லைக் அது வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியும். இப்போ நான் இந்த கேரக்டர் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு ரைட் சைடில் ஒருத்தர் லெஃப்ட் சைடில் ஒருத்தர் ரெண்டு எனிமி இருக்காங்க. ஸோ நான் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்துட்டு லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி நம்மளை அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கரீனாவே வந்துட்டு டே போங்கடா, நீங்கள் எதுக்குடா தனியாக ஹேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு எங்களை எனிமியை கண்டுபிடிச்சி அடிக்கிறீங்க, நாங்களே ஒரு கேரக்டரை விட்டுடுறோம். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு காமிக்கும், அது இவ்வளோ செகண்ட்ஸில் வந்துட்டு திரும்ப ரிட்ரைவ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒன்று விட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு ஹேக்கருக்கு பாவம், இப்படி ஒரு கேரக்டர் விட்டதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷன் ஹேக்கரை மிஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கோப்பின் பண்ணும்போது தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்கோப் வச்சு அடிக்கும் போதும் தெரியாது நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒயிட் கலரில் கோடு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது ஸ்கோப்பின் பண்ணி அடிக்கையில். ஸ்கோப் பண்ணாமல் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு மேப்பை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக ரெட் டாட் இருக்குது எனிமி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேரக்டரோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் இந்த கேரக்டரோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா, எனிமி வந்து உட்காந்துட்டு இருந்தாலும் படுத்துட்டு இருந்தாலும் எனிமி எங்கே இருக்கான்னு தெரியவே தெரியாது கைஸ். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எனிமி வந்துட்டு நின்றுட்டு இருந்தாலும் ஓடிட்டு இருந்தாலும் தான் காமிக்கும். ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போதும் படுத்துட்டு இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா காமிக்காது எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, சர்வர் அப்டேட் வந்தோடனே ஃபஸ்ட்டு வர டாப் அப் ரிவார்டு இதுவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வர் அப்டேட் எப்போ வரும்னா, இன்னொரு 1 வீக் மேலாகும் கைஸ். 1 வீக் கழித்து சர்வர் அப்டேட் வந்துடும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா 5K likes மறக்காமல் கொடுங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ பிவிஎஸ் ப்ரோவோட ப்ராங்க் வீடியோ வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ எல்லாருமே ப்ராங்க் வீடியோன்னு கேட்டுருக்கீங்க. பிவிஎஸ் ப்ரோ வந்துட்டு இன்றைக்கி வந்து அவரோட ஐடி வேணும்னு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் ப்ராங்க் பண்ணிடலாம் அவரை.
அதே மாதிரி கேமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த புதுசாக ஒரு பெரிய மண்டையோட செடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மண்டையோட செடியோட யூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு கன்று கொடுக்கும். அதை எப்படி கொடுக்கும்னா அந்த செடிக்கிட்ட போயிட்டு நம்ம அமௌண்ட் போடணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த மண்டையோட செடி வந்து நம்மளுக்கு இலவசமாக தரும். ஆனால் அந்த மண்டையோட செடியில் ஒரு டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்று மட்டும்தான் கொடுக்கும், கன்னுக்கு ஆமோ கொடுக்காது. ஸோ அந்த கன்னில் இருக்க 30 ஆமோ மட்டும் வச்சு அடித்துக்கலாம். எனிமி வந்து இப்போ வந்துட்டு இருந்தானா, இப்படி எனிமி பின்னாடியே வந்துட்டு இருப்பான், நம்ம இப்படி அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த அமௌண்ட் போட்டு முடிக்க ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் ஆகுது கைஸ், அந்த செடி அப்படியே நம்ம அளவுக்கு பெருசாகுது. கிட்டத்தட்ட 1 மினிட் ஆகும் அந்த செடி வந்துட்டு ஃபுல்லாக வளர்ந்து உடஞ்சி போய் கன்று கொடுக்கணும். பார்த்தா கன்னில் வந்து கன்று மட்டும்தான் கொடுத்துருக்கு, கன்னில் ஆமோவே இல்லை. அட போங்கயா, நீங்களும் உங்கள் செடியும் வெறும் கன்னை மட்டும் கொடுத்துட்டு நான் என்னையா பண்ணுவேன். ஸோ பக்கத்தில் எந்த இனிமையும் இல்லை, அப்பப்போ இப்படி ஆன் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 6:30 பார்த்தீங்கன்னா ரியோ டிவியில் வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்வே இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோலோ கஸ்டம் புகையாடிக்கிறவங்களுக்கு வீக்லி மெம்பர்ஷிப் கைஸ். டாடா, பை பை, சி யூ சூன். நாளைக்கு உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன், நாளைக்கு பிராங்க் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை கைஸ்.